இருக்கும் ஒரு சமசுபமான வணக்கம். வானத்தை போல தொடரில் இருந்து இப்போ சின்ராசு அதிகாரப்பூர்வமாக வெளியாக போகிறாரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி அளிக்கும் தகவல் வெளியாகிருக்கு. இப்போ தான் சீரியல்லேருந்து துளசி வந்து சீரியலில் மாற்றப்பட்டாங்க. இப்போ சின்ராசு அப்படிங்கிற ஒரு தகவலும் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பேசப்பட்டுருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சன் தொலைக்காட்சியில் வானத்தை போல தொடர் ரொம்பவுமே சூப்பராக ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. இந்த சீரியலில் அதாவது ஆக்டர் தமன் தான் வந்து இந்த சீரியலில் சின்ராசு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த வகையில் ஸ்வேதா பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஸ்வேதா துளசி கேரக்டரில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்வேதா சில தவிர்க்க முடியாத காரணத்தினால சீரியல்லேருந்து விலகினாங்க. அண்ட் அவங்களுக்கு பதிலாக மன்யா ஆனந்த் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க துளசி கேரக்டரில். அந்த வகையில் சற்று முன் அதிர்ச்சலிக்கும் தகவலும் நமக்கு கிடச்சிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வானத்தை போல தொடர்லேருந்து அதிகாரப்பூர்வமாக விரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ராசு சீரியல்லேருந்து விலக போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்டர் தமன். அதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறது அவங்க சொல்லவே இல்லை. கண்டிப்பாக அந்த ஒரு கேரக்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குமா அப்படின்னா சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா சீரியலில் இப்போ அப்படி ஒரு சீக்வன்ஸை கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் ஒருவேளை சில்ரஸோடைய கேரக்டரை முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒருவேளை ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கானா, ஸோ அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு ஒரு 50%, அண்ட் வந்து முடிக்கிறதுக்கு சில்ரஸோடைய கேரக்டரை முடிக்கிறதுக்கு ஒரு 100% வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வானத்தை போல தொடரில் இந்த மாதிரியான மாற்றங்களை சீரியலில் நிறையவே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் தொடர்ந்து டிஆர்பியில் நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. சன் டிவியில் இந்த சீரியல் நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டிங்ஸை இப்போ கெயின் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இப்போ இந்த மாற்றங்களை மாற்றினாங்க அப்படின்னா டிஆர்பியில் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ என்னதாக இருந்தாலும் வானத்தை போல தொடருடைய கதைக்களம் ரொம்பவுமே சூப்பரான ஒரு கதைக்களம். நம்ம பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் எண்ணற்ற பல சரசமான சினிமா மற்றும் சீரியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.